ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 1994 குவென்டின் டாரண்டினோ இயக்கத்தில் வந்த பல்ப் ஃபிக்ஷன் படத்தை பார்த்தா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். படம் பார்த்த எல்லாத்துக்குமே இந்த படத்தோட கதையே புரியல. ஏன்னா இந்த படம் ஒரு நான் லீனியராக போவோம். ஒரு படத்தில் மொத்தம் மூணு கதை, அந்த மூணு கதையும் ஒன்றாகும். இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த கதையை கொஞ்சம் வித்தியாசமாக குழப்பற மாதிரியே டேரக்டர் எடுத்திருக்காரு. நீங்கள் ஒரு வசீனம் கவனிச்சா தான் உங்களுக்கு இந்த கதை புரியும். இந்த வீடியோ எண்டிங்கில் இந்த படத்தோட எண்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, வாங்க படத்துக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஹோட்டலில் காட்டுறாங்க. இங்கே பம்கின் அனிபினி ரெண்டு பேர் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ், அது மட்டும் இல்லைங்க, ரெண்டு பேருமே திருடாங்க. எல்லா இடத்துக்குமே போய் திருடாதான் இவங்க வேலையே. பட் இப்போ இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. இப்போ இந்த ஹோட்டலில் நம்ம திருடுவோம்னு ரெண்டு பேருமே பிளான் போடுறாங்க. சரி திருடலாம்னு சொல்லிட்டு ஹனிபடியும் ஒத்துக்க டக்குனு கன் எடுத்து நின்றுறாங்க. இங்கே கட் பண்ணிட்டு அப்படியே படத்தோட டைட்டில் போட்டு மாசிங் கொடுக்குறாங்க இந்த படத்துக்கு. இந்த சீன்லாம் முடிச்சோன்னா வின்சென்ட் ஜூலியஸ் ரெண்டு பேரை காட்டுறாங்க. இவங்களோட கோச் ஷூட்டை பார்த்தா எழுதுறது இவங்க ரெண்டு பேருமே கேங்ஸ்டர்ஸ். மாஸ்லஸ்னு ஒரு பெரிய கேங்ஸ்டர், அவங்க ப்ளூஸ் வில்ஸை காட்டுறாங்க. படத்தில் இவர் பேர் பாச். இவர் ஒரு பெரிய பாக்ஸர். பட் இப்போ இவர் பாஸ்லெஸ்ஸாக பார்க்க வந்திருக்காரு. அதாவது வின்சென்ட் ஜூலஸோட பாஸை பார்க்க வந்திருக்காரு. ஏன்னா நாளை நடக்க போகிற பாக்ஸிங் டோர்னமெண்ட்டில் அஞ்சாவது ரவுண்டில் நீ அவுட் ஆகணும், அஞ்சாவது ரவுண்டில் நீ தோக்கணும், எங்கால் ஜெயிக்கணும். இப்படி தோக்குறதுக்கு மாஸ்லெஸ் வந்து நம்ம பட்ஜெட்டை காசு தரான். அந்த டைம் மாஸ்லெஸ்ட்டை பெட்டி கொடுக்க வின்சென்ட் ஜூலஸும் அந்த இடத்துக்கு வராங்க. ஆனால் இப்போ பாருங்க, ட்ரெஸ்ஸு மாறி இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் கோட் ஷூட் தான் போட்டிருந்தாங்க. பட் இப்போ ட்ரெஸ்ஸை மாற்றிருக்காங்க. அது எப்படி மாச்சின்னு உங்களுக்கு படம் போக போக தெரியும். இப்போ இந்த சூக்கேஸை கொடுத்துட்டு வின்சென்ட்டும் ஜூலியஸும் கிளம்பிடுறாங்க. இப்போ இதோட இந்த சீன் கட் பண்ணிட்டு இன்னொரு சீன் போகுது. வின்சென்ட் ஒரு பயங்கரமான ட்ரக் அடிக்டர். ஒரு பயங்கரமான ட்ரக்ஸ் வாங்க அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறான். இந்த ட்ரக்ஸை வைக்கும்போது அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், இந்த ட்ரக்ஸ் ஏற்ற ஒரு ஃபார்முலா இருக்குது, இந்த ட்ரக்ஸை இன்ஜெக்ஷனில் போட்டு உன் பிளட்டு மூலமாக உடம்புல ஏற்றினா தான் நீ சேஃபாக இருப்ப, அதாவது உயிரோட இருப்பேன்னு அவன் ஃப்ரெண்டு சொல்ல, இது மாதிரி பண்ணால் உயிரோட வைப்ப, இது மேலே வேறு ஃபார்மில் பண்ணனா நீ செத்து போயிடுவேன்னு பயமுத்துறான். வின்சென்ட்டும் இன்ஜெக்ஷன் மூலமாக ட்ரக்ஸ் ஏற்றிக்கிறான். ஆனால் இந்த நைட்டு இவனுக்கு ஒரு வேலை இருக்கே. வின்சென்ட் இப்போ அவனோட பாஸோட ஒய்ஃப் மியாவை பார்த்துக்கணும். இப்போ வின்சென்ட் வந்து அவங்களோட ஒய்ஃப் மியா வீட்டுக்கு போகிறான். ரெண்டு பேரும் ஹோட்டல் போகிறாங்க. மியாவும் ஒரு பெரிய ட்ரக் அடிக்டர் தான். நம்ம வின்சென்ட்டோட மோசமாக ட்ரக் அடிப்பாள், அப்படிப்பட்ட ஆள் அவ. இப்போ மியாவும் வின்சென்ட்டும் ஹோட்டல் போகிறாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஓன் ஒர்க் எப்படி, ஏன் ஒர்க் எப்படிங்கன்னு பேசிக்கிறாங்க. ட்ரக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவேன், அப்படி யூஸ் பண்ணுவேன், ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் அந்த ஹோட்டலில் ஒரு டான்ஸ் காம்படிஷன் வைக்கிறாங்க. அந்த காம்படிஷனில் வின்சென்ட்டும் மியாவும் ரெண்டு பேரும் கலந்துட்டு டான்ஸ் ஆடி நான் ட்ராஃபியும் வாங்கிடுறாங்க. ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. வின்சென்ட் பாத்ரூம் போகிறான். கன்னடியை பார்த்து அவனே பேசிக்கிறான், பாஸ் ஒய்ஃபா எந்த தப்பும் பண்ணிடாத, இப்போ போய் குட் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு எந்த தப்பும் பண்ணிடாத, பாஸுக்கு தெரிஞ்சால் நம்மளை கொண்டு போட்டுருவான்னு அவனே சமாதப்படுத்திக்கிறான் அவனே. அந்த டைம் மியா நம்ம வின்சென்ட் ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருந்த அந்த ட்ரக்ஸ் எடுத்து பார்க்குறான். இந்த ட்ரக்ஸ் தான் அவன் ஃப்ரெண்டு கொடுத்தது, இது இன்ஜெக்ஷன் மூலமாக தான் பாடிகளை ஏற்றணும், பட் தப்பாக போட்டால் டெத்துன்னு இவளுக்கு தெரியாது. டக்குன்னு சாதாரண ட்ரக்ஸ் மாதிரி மூக்கில் உரிய, மூக்கில் ரத்தம் வருது, வாயில் நுர வருது, அப்படியே கீழே விழு, மயங்கி கீழே விழுகுறான். இதை பார்த்து வின்சென்ட் சாக்காகிறான். நல்லா காரியம் போட்டோம், இந்த காரியம் மட்டும் பாஸுக்கு தெரிஞ்சால் நம்மளை கொண்டே போட்டுருவான்னு சொல்லிட்டு மியாவை காரில் போட்டு அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கொண்டு போறான் அவனுக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன மரணத்திட்டு திட்டுறான் அவன் ஃப்ரெண்டு நான் படிச்சு போன எவ்வளவு தூரம் திருந்த மாட்டேன்னு சொல்லிட்டு சமத்து திட்டுறான் அவனுக்கு இந்த பயம் வேற இவன் செத்து போனா போய் கேஸ் ஆயிடும் இந்த பயம் வேற அவனுக்கு சரி ஒரே ஒரு வழிதான் இருக்கு ஒரு இன்ஜெக்ஷனுக்கு இந்த இன்ஜெக்ஷன் நெஞ்சில வேகமா குத்தணும் இப்படி பண்ற விட்டு வேற வழிதான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்ல இன்ஜெக்ஷன் எடுத்து நெஞ்சில குத்துறான்
இதோட இந்த கதை முடியுது, இன்னொரு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ சின்ன பையனை காட்டுறாங்க. அந்த சின்ன பையன்ட்டு வந்து ஒருத்தர் பேசுறாரு, இந்த இது அப்படி இதான் கோல்டன் வாட்ச், இது உன்னோட
பாரம்பரிய சொத்து. இது உங்க ஒல்லு தாத்தா தாத்தா அப்பான்னு சொல்லிட்டு இப்போ ஒன்ட்ட வருது. இதை லைஃப் லாங் நீ பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இந்த சின்ன பையன் வேற கிடையாதுங்க, இந்த சின்ன பையன் பச். டக்குன்னு முடிச்சு பார்த்தா இது வெறும் கனவு. பாக்ஸிங் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரிங்குள்ள போறாங்க. பட் நம்ம பச்சிருக்கான்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ஃபர்ஸ்ட் கீக்ல அந்த ஆப்போனன்ட் செத்து போயிடறான். அப்படி அடிக்கா நம்மளே நம்மால தான் காசு வாங்கிட்டானே, அதே மாதிரியும் அடிச்சுட்டு போயிட்டான். இப்ப மாஸ்டர்ஸ் சம கோமா இருக்காரு. இப்ப மாஸ்டர்ஸ் இடத்துக்கு வின்சென்ட் வராரு, பட் இந்த இடத்துக்கு ஜூஸ் வரவே இல்லை. நல்லா கவனிங்க, வின்சென்ட் மட்டும் வராரு, ஜூஸ் வரவே இல்லை. மாஸ்டர்ஸ் வந்து நம்ம வின்சென்ட்டை வேலை தராரு. நான் தோக்கிறதுக்கு பட்ஜெட்டை காசு கொடுத்தேன், இருந்தாலும் அவன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான், அவனை போய் கொலை பண்ணு சொல்லிட்டு மாஸ்டர்ஸ் வந்து வின்சென்ட்டை வேலை தராரு. ஆனால் ஜூலஸ் வந்து அந்த இடத்துல இல்லவே இல்லை. அது பின்னாடி கதையில் வரும், சொல்கிறேன். இப்போ வீட்டுக்கு போனால் சேஃப்லன்னு சொல்லிட்டு பச்சு வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறான். அன்றைக்கி போய் நைட்டு ஸ்டே பண்ணுறான். அவன் பேக்கை திறந்து பார்த்தா அவனோட வாட்சை காணும். எங்கடா போச்சுன்னு கோல்டன் வச்சு பார்த்தா அவன் வீட்டிலே விட்டு வந்திருப்பான். இப்போ எனக்கு வேறு வழி இல்லை, நான் வீட்டுக்கு போய் தான் ஆகணும், ஏன்னா அது என்னோடய பரம்பரை சொத்து, எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவனை வீட்டுக்கு அவன் போகிறான். வீட்டுக்குள்ளே போகிறான், கோல்டன் வாட்சை தேடுறான். அந்த டைம் உங்களுக்கு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிக்குது. சின்னக்குள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு கன்று இருக்குது. அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே கன்று வந்துச்சுன்னு சாக்கா இருக்க பாத்ரூம்லேருந்து வின்சென்ட் வரான். வின்சென்ட்டை பார்த்த பச்சி அவன் கண்ணை வச்சு அவனையும் போட்டுத்தள்ளுறான். வின்சென்ட் இப்போ செத்துடுறான். இப்போ காரில் போயிட்டு இருக்கும்போது நடுவில் மாஸ்லெஸ்ஸை பார்க்குறான். காரில் போயிட்டு ஒரே ஏற்று ஏற்றுறான், அவன் மேலே வந்து மாஸ்லெஸ் கீழே விழுவ. இந்த டைம் பச்சோட காரை இன்னொரு காரை இடிக்க ரெண்டு பேருக்குமே செம்ம அடிப்படுது. ரெண்டு பேருக்குமே செம்ம சண்டை, ரெண்டு பேருமே ஒரு கடைக்குள்ளே போய் சண்டை போடுறாங்க. அந்த டைம் அந்த கடையோட ஓனர் செம்ம கோபமாக வரான். என்ன தைரியம் தான் என் கடைக்குள்ளே வந்து சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் கயிறில் கட்டி போடுறான். இப்போ கடையோட ஓனர் வந்து போலீஸுக்கு கால் பண்ணான்னு பார்த்தா அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறான். அச்சா ரெண்டு பேரும் மாட்டிருக்காங்க, ரெண்டு பேருமே வச்சு செய்வோம்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணுறான். ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருமே ஒரு கே ஆம்பளைங்கள்ட்டையே தப்பான பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பாங்க, அதுமாதிரி ஆள் இவங்கலாம். இதே அவன் ஃப்ரெண்டு வர இங்கி பிங்கி பாங்கி போடுறாங்க எவன் எவனுக்குன்னு. அந்த டைம் மாஸ்டர்ஸ் வந்து இவங்கள்ட்ட மாட்டிக்க எப்படியோ வின்சென்ட் அடிச்சு போட்டு தப்பிக்கிறான். தப்பிச்சு போவான்னு வரும்போது அவனுக்கு ஒரு யோசனை வருது. இந்த லூசு பாயிண்ட் நம்ம தான் மாஸ்டர்ஸை காப்பாதுன்னு சொல்லிட்டு அவன் முடிவு எடுக்கிறான். ஃபர்ஸ்ட் ஒரு சுற்றி எடுக்கிறான், இதை அவங்களுக்கு பத்தாவது திரும்பி கீழே வைக்கிறான். இவன் பேஸ்பால் பேட் எடுக்கிறான், இது எங்களுக்கு பத்தாம் திரும்பி கீழே வைக்கிறான். அடுத்து ஒரு செயின்ஸாக எடுக்கிறான், இதுவும் பத்தாம் சொல்லிட்டு திரும்பி கீழே வைக்கிறான். மேலே பார்த்தா ஒரு வாள், இதை கெத்த எடுத்துட்டு வந்து உள்ள ரெண்டு பேரையும் போட்டு தள்ளுறான். இப்போ பச்சி வந்து மாஸ்லெஸ்ஸாக காப்பாற்றுறான். இப்போ மாஸ்லெஸ் வந்து ஒரு முடிவு எடுக்கிறான், நீ காப்பாற்றினதுக்கு தேங்க்ஸ், உனக்கு ஒரு கடைசி சான்ஸ் தரேன், நீயும் உனக்கு கேர்ள் ஃபோனு இந்த ஊரோட ஓடி போயிருங்க, இதான் உனக்கு கடைசி சான்ஸ். நீ வந்து சொல்ல நம்ம பச்சி அவனோட கேர்ள் ஃபோனு இந்த ஊரோட தப்பிச்சு போயிடுறாங்க. இதோட இந்த கதை முடியுது. மாஸ்லெஸ் வந்து தன்னை காப்பாற்றினால புச்சாக விட்டுடுறான். இதோட இந்த சீன் முடியுது. இப்போ இன்னொரு சீன் காட்டுறாங்க, இந்த சீனில் ஒரு கண்ணு வச்சு உட்காந்துருக்கான். இது என்னன்னா ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜூலஸும் வின்சென்ட்டும் ஒரு இடத்துக்கு சூக்கேஸ் அங்கே போவாங்களே அந்த இடம் சொல்ல போனால் அந்த ரூமில் மூணு பேர் இல்லை நாலு பேர், அந்த நாலாவது ஆறு வந்து பாத்ரூமில் இருந்தான். டக்குன்னு இந்த பாத்ரூம் விட்டு வெளில வந்து கண்ணுத்து சுடுவ ஒரு பில்டு கூட இவங்க மேலே படல, எல்லாம் செவத்து மேலே பட்டுச்சு. கண் எடுத்து இவ்வளையும் போட்டு தள்ளுறாங்க. இப்போ இந்த மூணாவது ஆள் அதாவது இந்த ஆப்பிரிக்கன் அவனை காரில் தூக்கி போட்டு மூணு பேர் போயிட்டுருக்காங்க. அந்த டைம் தான் ஜூலஸுக்கு ஒரு நான் வருது, நம்மளை கடவுள் தான் காப்பாற்றியிருக்காரு, அதனால தான் நம்ம மேலே ஒரு புல்லோடு கூட படலைன்னு ஜூலஸ் சொல்ல, கடவுள் நம்மளுக்கு லாஸ்ட் சான்ஸ் கொடுத்துருக்காரு, நான் இந்த வேலையை கூட போகிறேன்னு ஜூலஸ் முடிவு எடுக்கிறான். பட் வின்சனுக்கு ஒன்றும் தெரில, அவனுக்கு முக்கியம் வேலை தான். பின்னாடி உட்காந்து அந்த ஆப்ரிக்கன்ட்ட சில கேள்வியும் கேட்டுட்டுருக்க டக்குன்னு ஜூலஸ் பிரேக் போட தெரியாமல் வின்சன் வந்து கன்னோட ட்ரிகர் அமுத்தி விடுறான். அந்த ஆப்ரிக்கனோட தலையில் புல்லட்டு பத்து ரத்தம் தெரிக்குது, கார் ஃபுல்லாக பிளட்டு, இவங்க மேலேயும் பிளட்டுன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு ஜிம்மி வீட்டுக்கு போகிறாங்க. அந்த ஜிம்மி வேலையான கிடையாதுங்க, இந்த படத்தோட டேரக்டர் குயின்டின் டாரண்டினோ தான், இவர் தான் இந்த படத்தில் ஜிம்மி. அம்மா கெட்டாவது திட்டுறாரு ஜிம்மி, என் வீட்டுக்கு என்ன வந்தீங்க, என் ஒய்ஃப் எல்லாம் பார்த்தா பயந்துருவாடான்னு சமத்து திட்டிகிட்டு இருக்காரு. என் ஒய்ஃபை கூட இங்கே இதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிக்கலான்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த டைம் ஜூலஸ் வந்து மாசலுக்கு ஃபோன் பண்ணேன், நாங்கள் தெரிய முடியும் பண்ணிட்டோம், ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள், ஏதாச்சும் அமுத்தி விடுங்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்குறான். உடனே மாஸ்டர்ஸ் வந்து உல்ஃப்னு ஒருத்தர் அமுத்தி விட்றாரு. ரெண்டு பேரும் குளிக்கிறாங்க, இப்போ ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிறாங்க. எல்லா பாருங்க இந்த ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ்ஸை தான் ஸ்டார்டிங் சீல வந்துச்சு, அந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப பசிக்குதுன்னு ஜூலஸும் வின்சென்ட்டு ஹோட்டலுக்கு போகிறாங்க. பட் ஜூலஸ் முடிவு எடுத்துட்டான், இனிமேல் அவனுக்கு வேலைக்கு போக விருப்பமே இல்லை. இங்கே சூக்கேஸ் கொடுத்தோன்னே இந்த வேலையோட நிற்க போகிறேன்னு முடிவு எடுத்துட்டான். ஆனால் வின்சென்ட்டுக்கு அவளோட ஐடியாவே இல்லை. அந்த டைம் வின்சென்ட் வந்து பாத்ரூம் போவ, இப்போ அவங்களுக்கு ஸ்டார்டிங் சீன் ஆகுறதா, பம்கின் ஹனி பனி அவங்க ஆட்டே போட ஸ்டார்ட் பண்ணாங்களா ஹோட்டலு, அந்த ஹோட்டல் தான் இந்த ஹோட்டல். பம்கின் எல்லா பரிசையும் தூக்கி போட்டு அவன் பையில் போட்டுட்டு இருக்கான். இப்போ ஜூலஸ்ட்டு வந்து அந்த பெட்டிக்குள்ள என்னடா இருக்குன்னு கேட்க ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே வெளிச்சம் வருது. பட் நம்ம ஜூலஸ் அழகாக கண்ணை எடுத்து அப்படியே லாக் பண்ணிடுறான். அந்த டைம் வின்சென்ட் பாத்ரூம் மட்டும் வந்து அவனும் கண்ணை எடுத்து லாக் பண்ணிடுறான். பட் ஜூலஸ்
அட்வைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். பைபிளில் ஒரு பேஜ் ஒன்று போட்டிருக்கோம், கடவுள் நம்மளை நிறைய தப்பு பண்ண விடுவார், இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் தருவார், அந்த சான்ஸை வச்சு நம்ம நல்லவனாக மாறணும், அதை நல்ல ஒர்க் பண்ணணும்னு அவன் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கான். அந்த டைம் ஜூஸ் வந்து பம்ப்கின்ட்ட 1500 டாலர் கொடுத்து இதை வச்சு முன்னேற பாருன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். கண்ணை தூக்கி போட்டு பம்ப்கினும் ஹனி பனியும் இந்த இடத்தோடு கிளம்புறாங்க. அப்புறம் சாப்பிட்டு ஜூலஸோ வின்சட்டும் அப்படியே கண்ணை மறைச்சி வச்சுட்டு சூக்கியை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இதோட இந்த படம் முடியுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதையை புரியலையா? இப்போக்கி நான் லீனியராக சொன்னேன், பட் இனிமேல் லீனியராக சொல்ல போகிறேன். இப்போ எதை கவுனிங்க, இதை ரொம்ப முக்கியமானது, வரிசை கதையை சொல்ல போகிறேன். வின்சட்டும் லூக்கஸும் கேங்ஸ்டர், மாஸ்லஸும் ஒரு பெரிய கேங்ஸ்டருக்கு வேலை பார்க்குறாங்க. அவரோட ஜாப் கொடுக்க அந்த ஜாப் முடிக்க வின்சட்டும் லூக்கஸும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் சூக்கேஸை வாங்குறாங்க. அங்கே மறைஞ்சிருந்தவன் ஒருத்த கண்ணித்த சூட புல்லட்டு இவங்க மேலே படவே இல்லை. ஜூலஸ் இது கடவுள் கொடுத்த செகண்ட் சான்ஸ் நம்பிட்டு இருக்கான். அதாவது கடவுள் வந்து இந்த வேலையை விட சொல்கிறான்னு சொல்லிட்டு இந்த வேலையை விட போகிறான். அந்த டைம் கார் பிரேக் போட கண்ணத்துக்கு தெரியாமல் அவங்க அந்த ஆப்பிரிக்கன் செத்து போயிடுறான். ரெண்டு பேரும் ஜிம்மி வீட்டுக்கு போகிறாங்க. மாஸ்லஸ் வந்து ஒரு உல்ஃப்னு ஒரு ஆள் அமுத்துறாரு. இவர் வந்து ட்ரெஸ்ஸு தராரு, காரும் தராரு. இந்த ட்ரெஸ்ஸு போட்டு பசிக்குதுன்னு ஓட்டிட்டு போகிறாங்க. அங்கே இந்த ராபல சீன் அட்வைஸ் சீன்லாம் முடியுது. இப்போ தான் பார்த்தீங்க, அடுத்த சீன் இங்கே சூக்கேஸ் கொடுத்த கிளப்புக்கு போயிருக்காங்க மாஸ்லஸ் தேடி. அதனால தான் ட்ரெஸ்ஸு மாறிஞ்சு. பட் அந்த டைமே ஜூஎஸ் வந்து வேலையை விட்றான். ஆனால் வின்சென்ட் வந்து வேலையை விடவே இல்லை. அந்த டைம் மாஸ்லஸ் வந்து நீ அவுட் ஆனன்னு புச்சிட்ட காசு கொடுக்க எப்படியோ புச்சி வந்து ஃபஸ்ட் ரவுண்டே ஜெயிச்சிடுறான். இப்போ மாஸ்லஸ் வந்து வின்சென்ட்டு இப்போ வந்து ஜூலஸ் இந்த இடத்துல இல்லை, ஏன்னா வேலையை விட்டு போயிட்டான். அதனால தான் வின்சென்ட் கூப்பிட்றாங்க. வின்சென்ட்டை வேலையை கொடுத்து, அதாவது பூச்சை போட்டு தள்ளுறான் வேலையை கொடுக்குறாரு மாஸ்லஸ். அவனை போட்டுலாம் போகும்போது நம்ம புச்சி வந்து வின்சென்ட்டை போட்டு தள்ளிடுறான் வீட்டிலே. கடவுள் ரெண்டாவது சான்ஸ் கொடுத்தாரு, பட் இருந்தாலும் அவன் இதை யூஸ் பண்ணல, செத்து போயிட்டான். பட் ஜூலஸ் இதை புரிஞ்சுட்டு வேலையை விட்டு போயிட்டான். இப்படி போகும்போது வழியில் வந்து புச்சி வந்து மாஸ்லஸை பார்க்க ரெண்டு பேரும் சண்டையாயிருது. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, கடையில் மாட்டிக்கிறாங்க. இவங்க ஒரு கே, இவங்க ஆண்களோட தப்பான ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பாங்க, அது மாதிரி ஆள்கிட்ட மாட்டிக்கிறாங்க. பட் வின்சென்ட் எப்படியோ தப்பிக்கிறான். பட் மாஸ்லஸ் எதிரியாக இருந்தாலும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்து மாஸ்லஸை காப்பாற்றுறான். அதனால மாஸ்லஸ் வந்து புச்சா மன்னிச்சு விட்டுறான். அதனால புச்சியும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஊர் விட்டு தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. இதோட இந்த படம் முடியுது. இதாங்க லீனியர் வெர்ஷன். பட் இது அவ்வளோ ஸ்டைலில் அப்படியே நான் லீனியராக கொண்டு போயிருக்காரு, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நான் படத்தில் ஸ்டார்டிங்ஸ்லேருந்து எண்டிங் சினிமைக்கு வெறும் கெட்ட வார்த்தை தான். அது மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட சிங்கிள் டெக் ஷார்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த படம் மூலமாக திரும்பி உலகம் திரும்பி பார்த்துச்சு. நிறைய பேர் இந்த படத்தோட எண்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னீங்க, அதனால தான் இந்த படத்தோட எண்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த படம் பார்க்கணும்னு நினச்சின்னா இந்த படம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கிளிக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். அதுக்கும் ஒத்தியும் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். Bye.